யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுரா. உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் ஒம்புடுத்த அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாது அவங்களை வச்சிருக்கேன். இருந்தாலும் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவியில யாரையும் கொண்டுடாதீங்கப்பா. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. யாரு நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நானு. நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். அடாடா அடாடா, இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் என்னை அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி. உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா? உன்னை விட வித்த தெரிஞ்சுடா நானே. வித்தைய மூட்டை கட்டி குப்பையில வர்றா. அதிகமா பேசினா செருப்பால் அடிப்பேன்டா. செருப்பால் அடிப்பியா? எங்க உன் கால சூதர போட்டுருக்க, எப்படி செருப்பால் அடிப்பேன்? ஏன் என்கிட்ட இல்லன்னா முதலாளி செருப்ப கேட்டு வாங்கி அடிப்பேன்டா. என்கிட்ட கேட்காம செருப்ப குடுத்துருவான? அவன் அப்படி கொடுத்தா அவன் செருப்ப கழட்டி அவனையும் அடிப்பேன்டா. உன்கிட்ட கேட்டுத்தான் இவன் செருப்பா குடுப்பான்னா இந்த ஸ்பாட்லயே இவனை கொலை பண்ணுவான். ஆனா இருந்தாலும் நான் கேட்டா செருப்ப குடுப்பாரா அண்ணே? அண்ணா செருப்ப குடுங்க. அவன் கேட்டா குடுக்கலாமா? பொண்டாட்டி இருக்காளே உன் தங்கச்சி, அவளை தெல்ல தெளிவா பார்த்து 7-8 வருஷம் ஆச்சு. நீ இப்ப என்ன பண்ற? உனக்கு தெரிஞ்ச டாக்டர் யாரை கூட்டு வந்து என் ரெண்டு கடை புடிங்க, லைட்ட தொடச்சு விட்டு மாட்டி விடுற. கலட்டி மாட்டிருக்கதானே குண்டு பல்பா? மாட்டி விடுற இல்லையா? என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்ட? ஏய், அங்க அத்தனை பேர் வேலை பார்த்துருக்காங்க, நீ மட்டும் வெட்டி அரட்டை அடிச்சிருக்க. யார் அவன்? சொந்தக்காரங்க. அவன் சொந்தமா? என்ன சொந்தம்? அதாவது எங்க அண்ணன் இருக்காருல்ல, எங்க அண்ணன் பொண்டாட்டி இருக்கு பாருங்க. அண்ணி எங்க அண்ணியோட மாமனார் இருக்காரு பாருங்க. மாமனாருக்கு தங்கச்சி மகன் இருக்கான்ல, மகனோட பெரியப்பா மகனுக்கு ஒன்னு விட்டு ஒன்னு சித்தப்பா மகன். ஏன் சூப்பு அப்படி பாக்குறீங்க? எங்க முதல்ல சொல்லு. இத முறப்பிரகாரம் சொல்லி வர்றது பெரிய சாதனை. இத மறுபடியும் முதல்ல சொல்லுன்னா என்ன அர்த்தம்? சொல்ற உண்மையை சொல்லிடுறேங்க. அதாவது என் கூட பிறந்த தங்கச்சி மாப்பிள்ள இருக்கா? இத நேரடியா முதல்லயே சொல்ல வேண்டியதுடா. ஆளை பைத்தியமாங்களா பாக்குறியா? ஒரு கிக் இருக்கட்டுமே சொல்ல வந்தாங்க. எகிரி பாரு. எங்கள் ஜாதியே ஒன்று, எங்கள் நீதியே. ஏய் ஆஷ்ரம் அட்டெண்டர் வராண்டி. ஏய் டிராமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா தானே போயிட்டு இருக்கு. அனுமதிக்க மாட்டேன். யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு. சுத்தி பாரு, அத்தனையும் தசை. நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அதி அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவோ மேலுமா.
அப்பாடா சொல்லி முடிச்சாச்சு எந்த பிரச்சனைனாலும் ஏண்ட சொல்ல நான் தீத்திக்கிறேன் வாமா விட்டுறாதே ஐயோ ஐயோ குவியே டீலியே காப்பாத்த வந்த இடத்துல காணா போட்டுருக்கமே அப்படியே பேக்ல எடுத்து போ பேக் பேக் தைரியமான பொண்ணுமா ஐயோ யார் வெத்த பிள்ளையோ காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டம்மா ஆமா ஏன் சூசைட் பிளீஸ் காரணத்தை சொல்லுனா அழுதுகிட்டு இருக்கேன் என்ன மாதிரி எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா ஆமா அது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க நானா நமக்குள்ளே இருக்கட்டும் இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம் நானா தான் நினைச்சுதான் ஆகிற முடிவெடுத்தேன் இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க இருக்கிற இடத்துலதான் இனிமே நான் இருப்பேன் என்னடா யாருன்னு கேட்டா அழுகாம என்னையா பண்ண ஒரு மனுஷ வாழ்க்கையில சோகம் இருக்கலாம் சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்னையா பண்ண முடியும் விவரம் கேட்டா அதை சொல்லு விளக்கண மாதிரி தத்துவம் பேசிட்டு ஏண்டா அதட்ட அதட்டலங்க துக்கம் தொண்டை அடிச்சு பஸ்ட் அவுட் ஆகி வெளியே வருது வெளியில வந்துருச்சு இல்ல விஷயத்த சொல்லு கேளுங்க இந்த பிள்ளை குடும்பத்தோட ஒரு வேன்ல கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கு திடீர்னு இந்த வேன் ஆக்சிடென்ட் ஆகி இந்த பொண்ணோட குடும்பமே காலி ஆயிருச்சு ஏதோ தெய்வ அதீனமா இந்த பொண்ணு மட்டும் உயிர் கொழுத்து ரோட்ல அனாதியா நின்னுக்கு மனசு கேட்காம நேரம் இங்க கூட்டி வந்துட்டேன் எங்கம்மா நடந்தது ரோட்லதான் நான் இடத்த கேட்டேன் ஏன் ரோடு இடமா தெரியலையா ஆக்சிடென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள நடக்கும் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஆனா ஒரு பேப்பர்லயும் வரலையே சரி எந்த பேப்பரையும் போடாத விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அங்க நான் ஒண்ணுக்கு இருக்க போனங்க ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஒண்ணுக்கு போன நான் ஒண்ணுக்கு இருக்க போன இடத்துல நான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு சரி எத்தனை மணிக்கு ஒண்ணுக்கு போனேன் ஆக்சிடென்ட் எத்தனை மணிக்கு நடந்து கேளுங்க ஒண்ணுக்கு எத்தனை மணிக்கு போனே நான் கேப்பாங்க மனசுல நினைக்க டேய் ரெண்டு ஒரே நேரத்துல தான் நடந்திருக்கேன் ஓட்டு பொழுதுட்டு போயிருவேன் ஆமா நான் நினைச்சா அப்படியே இந்த பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்திருப்பேன் போனா போன இறக்கப்பட்டு கூட்டி வந்தா இந்த நோட்டா யா நோண்டு பண்ணி மாமா வேற என்ன பாப்போம் போகலையா பொண்ணோட அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்களா பாவமா இருக்குன்னு ஐயனார் சேத்தலான்னு கூட்டு வந்திருக்காரு என்ன பேர் என்னமா அஞ்சலி சரி பாத்து சேர்த்துங்க சரி சீக்கிரம் பேங்க் போயிட்டு வந்து அப்படி ஒரே வார்த்தையில கேட்டவன சேர்த்துக்கிட்டாரே நீ ஏன் என்ன இவ்வளவு உட்கார வச்சு நோண்டி நொங்க எடுத்த ஊருக்கு தனியா தானே போவே இருடி இத பாரா இன்ன அட்மிஷன் போடல வேன் நம்பரை சொல்லு நான் சேர்த்துக்கிறேன் எந்த வேன் நம்பரை தருவேன் நான் ஐயய்யா இருமா 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 ஆக்சிடென்ட் பத்தி பேசினா நீ அழக ஆரம்பிச்சுட இவன் மயக்கம் போட்டு வந்துடுறான் வா 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 எங்க போயிருவான் சாயங்காலம் வேன் நம்பர் சொன்னதுக்கு அப்புறம் தானே அட்மிஷன் இன்னைக்கு பூரா விடமாட்டா போட்டு இருக்கேன் கிளவியில குட்டி வந்தா ஒரு கேள்வி கேட்க மாட்டேங்கிறானுங்க ஒரே ஒரு அழைய குட்டி வந்ததுக்கு 1008 கேள்வி கேக்குறானுங்களே வேன் நம்பர் தெரிஞ்சதா இல்ல அஞ்சலி நானும் லவ் பண்ற விஷயத்த பிரதர்ட்ட சொல்லிட வேண்டியதான் பொறாமையில பொசுங்கட்டும் பிரதர் வடது ரூம் தென் ரூம் சேர்ந்து பாத்திருக்கியா இல்ல இங்க சேர்ந்துடுச்சு புயல் தென்றல அடிச்சு பாத்திருப்ப அணைச்சு பாத்திருக்கியா இங்க அணைச்சிடுச்சு வெள்ளியும் வெங்கலமும் கலந்து பாத்திருக்கியா இங்க கலந்து சேர்ந்து ஒட்டி உறவாடி கூடி கும்மி அடிச்சு ஒரே கலையமா மாறி கடமட 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 உருண்டுகிட்டு கிடக்கு பார்த்தாலே எனக்கு புரியுது நான் சொன்னது உனக்கு புரியலன்னு இருந்தாலும் எஸ்டா ரெண்டு பிட்டு இருக்கு அதை தூக்கி போற அப்படியே கேட்ச் பண்ணிக்க நீ எங்க இங்க நான் துரைய பாக்கணும் துறைய நீ பாக்குறதா அது முறை இல்லையே நீ எதுக்கு துறைய பாக்கணும் நான் நம்ம லவ் பத்தி சொல்ல போறேன் நானும் லவ் மேட்டர் சொல்ல தான் வந்தேன் நான் சொல்லியா அவன் கேக்கல நீ சொல்லியா கேக்க போற நான் சொன்னா கேப்பாரு 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 கேப்பாரா கேப்பாரு ஐயோ நம்ம லவ் பத்தி சொல்லல நம்மள விட ஸ்பீடா இருக்காளே குடுத்து வச்சவன்டா நீ குடுத்து வச்சவன்டா என்ன கட்ட விளையாடிட்டு இருக்க இல்லப்பா ஒரே புழுக்கு மாறுச்சு அதான் விசிறிக்கிட்டு இருந்தேன் ஒத்த விளையாட்டுன்னு எப்படி காத்து வரும் லூசு பையல
ஆமா என்னமோ சொல்லிட்டு இருந்தியே, அது வடராம சொல்லு. ஓ அத கேக்குறியாப்பா, வடதுருவம் தந்துருவோம், புயல் தென்றல், வெங்கலம் வெள்ளி, இத பத்தி யாராரு என்னங்கறத விளா வரியா? ஏப்பா பேச விட்டு போயிட்டேன்னு பார்த்தா. ஹேய், வந்ததுல இருந்து லேகிய வச்சிட்டு இருந்தா எவனா கேப்பா? லேகிய வச்சிரணா? வந்தன்னைக்கு காதல சொன்னா நல்லா போயிருச்சு, அதுக்கப்புறம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடக்குறாளே. ஹாய் ஐயனார். சும்மா செவனேன்னு கிடந்த இதயத்தை நீ பாட்டுக்கு போற போக்குல பராக்குன்னு வறண்டி விட்டு போயிட்டே, என்ன நியாயம்? அது புண்ணாகி பொற புடிச்சு புடுங்கி வெளியே போறதுக்குள்ள மரியாதை அதுக்கு ஒரு மருந்த போடு. மருந்தா? ஆமா, நீ நானும் ஒருத்தர் ஒருத்தர் மனசால பரமாறிக்கிறவனாமா? என்னது லவ் லெட்டர்ஸ்? லவ் லெட்டரா? இதுல கிலோ கணக்குல பண்டலா தர்ற? மாசம் மாசம் ஒரு பண்டல் தர, நல்லா மல்லாந்து படுத்து வாங்கு வாங்குன்னு படிச்சுக்கோ. இப்படி மாசம் மாசம் லெட்டரைய படிச்சுக்கிட்டா மத்த வேலையில அப்ப சேருது? பொங்கல் பொங்கல் பொங்கல். அப்படியே கட்டின புருஷன் சொல்ற மாதிரி எவ்வளவு ஆசையா சொல்றான். துரை ஆபீஸ்ல இருக்கார். இவ யாரு? இந்த பொண்ணு யாரு? அஞ்சலி, என் மேல சந்தேகப்படாத. இந்த மனசுல ஒண்ணு தவிர வேற யாரு கிடம் கிடையாது. அது துறை சம்பந்தப்பட்ட மேட்டர். துறை சம்பந்தப்பட்ட மேட்டரா? ஆமா. ஏன் அப்படி அங்கிட்டு பாத்துட்டு ஓடுறா? ஓஹோ, நம்மகிட்ட பேசுறது யாரும் பாத்துருவாங்கன்னு பயந்து ஓடுறா போல். அவளும் பெண் தானே, அவளுக்கும் அச்சம் மடம் நானும், அப்புறம் என்ன பயிர்ப்பு, இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். நமக்கிட்ட இல்லாம யாருக்கு பயிர்ப்பு? ஏய் என்ன, உன் முகர கட்டிக்கு ஓயாம வணக்கம் பண்ணுமா? போட்டு வணக்கம் போட நீ பெரிய கவர்னர், பட்டாணி தின்னுகிட்டு இருக்கா பரதேசி? பட்டாணியா? ஏ பட்டாணி இப்படியா திம்பாய்? அங்க இருந்து வர்றவனுக்கு பூரா வணக்கம் சொல்ற மாதிரி திங்கிற பட்டாணி பூரா? என்னது என்னங்க ஐயா? நான் ஒரு அனாதை, எனக்கு பக்கவாதம் வந்ததுனால வீட்டு பக்கம் வராதேன்னு என் பையன் வீட்டை விட்டு விரட்டிட்டான். முதலாளிக்காக வெயிட் பண்ணும் போது பட்டாணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன போய் வேலையை பாரியா? சூப்பு முழு பேரை சொல்லு. சூப்பு சொன்ன கையில சூப்பு வச்சு குடிச்சிருவேன். அது ஏன்டா ஒரு மனுஷனை முன்னாடி விட்டு பின்னாடி கிண்டல் பண்ணணும், அப்புறம் முன்னாடி பார்த்து விஷ் பண்ணணும்? நான் ஒன்னும் உனக்கு விஷ் பண்ணல, பட்டாணி தின்னுட்டு இருக்கேன். அட கரும முடிச்சவனே, அனாதகிட்ட போய் பட்டாணி அடிச்சிருக்கேன் அல்பம். சே, ஆரம்பிக்கும் போது நல்லா போய்கிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்திடுறாங்களே. அனாத பட்டாணி என்ன திங்கவா கூடாது? வணக்கண்ணே. இதேதான் நான் பண்ணேன், என்னை அம்பிட்டு போய் கேவலப்படுத்திட்டு போறான். இப்ப ஒவ்வொருத்தனா வந்து எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், நான் உனக்கு வணக்கம் சொல்ல பட்டாணியை தின்னுகிட்டு இருக்கேன். என்னடா இவ்வளவு இறக்கி காட்டுற, இதே எட்டி பாக்குற, தின்னுட்டு போறான். மணினே தம்பி, இவர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு நல்ல ரூம் கொடுங்க. சரி அப்பா. ஐயே, இதுவா ஒப்பன்? இல்ல, இவரு என் அப்பா மாதிரி இருந்தாரு, அதான் சொன்னேன். அப்பா மாதிரியா? தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பான்னு சொல்லிட்டேன். அந்த குத்தத்துக்காக இந்த ஆள் இங்க இருக்கிற வரைக்கும் அப்பா மாதிரியே கவனிச்சுக்கணும். என்ன என்னது பெண்டு? ஒழுங்கா இருக்கணும், இல்ல எல்லா பாட்டும் பெண்ட் ஆயிரும். அப்பா, இங்க எதுக்கு வந்தீங்க? உன்ன பிரிஞ்சு என்னால இருக்க முடியலம்மா. சரி, நீங்க யாருன்னு காட்டிக்காதீங்க. காட்ட மாட்டேன்னு, அதனாலதான் மாறு வேஷத்துல வந்திருக்கிறேன். ஒரிஜினல் விஷயமே சகி காத்து. ஏப்பா, நீ என் கூடயே மார்க்கெட்டுக்கு வர்றியே, என் மேல நம்பிக்கை இல்லாம தானே? ஆமா. இவளை பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, உன் தங்கச்சிக்கலாம் ஏன் என்ன கூப்பிடல? என்னையே கூப்பிடல. அப்புறம் ஏன் போன? கூப்பிட்டாங்க போனேன். இப்ப கூப்பிடல என்ன? ஆமா கூப்பிடல. என்னப்பா குழப்பற, கூப்பிட்டாங்களா கூப்பிடலையா? கூப்பிட்டாங்கிறது உண்மை, கூப்பிடலங்கிறது உண்மை. புரிஞ்சு போச்சு. என்னை கூப்பிடலங்கிறக்காக ஏதேதோ சொல்லி குழப்பற, அதானே? ஆமா. இப்பவும் பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன். இனிமே நான் உன்னை எது கூப்பிட்டாலும் நீ வரப்படாது. அதனால இப்ப இருந்து நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிரியுது, நம்ம ரெண்டு பேருக்கு நல்லது. வேற ஆளுக்கு ஒரு பக்கமா பிரியுது எனக்கு நல்லது, உனக்கு நல்லது இல்ல. போய் காய்கறி வாங்கிட்டு வா. காய்கறி வாங்க காசு? வாங்கிட்டு வாடா, அப்புறம் பாக்கலாம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? நல்லதா வாங்கடா டேய். ஒரு மனுஷன் மேல நம்பிக்கை எல்லாம் சத்தம். என்னைய அது கூமுட்டியா இருக்கு?
தக்காளிய வாச்சும் பாப்போம். என்னங்கறது அழுகின தக்காளிய வச்சிருக்க? என்னையா அது முட்டை கொசை வைக்க சொன்னா பிஞ்ச கொசை வச்சிருக்க? இது கர்ணக்கிழங்கு இல்ல கருங்கல்லு அழுகினது. இனி என்னத்தை பாக்குறது? திரும்பி என்னைய பாருறா. காய்கறி வாங்க வந்த காய்கறி மட்டும் தான்டா வாங்கணும், அடுத்தவனை காயப்படுத்தி வாங்க கூட. இப்ப நான் வீசின காய்கறி பூரா இங்கதான் வந்து காயப்படுத்துச்சா? ஆமாண்டா. என்ன காக்கான்ட்டு மேல வாக்குறான்? பக்கத்துல நாய் குளிக்குது, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறேன். அப்புறம் என்ன, ஆரம்பிக்க வேண்டியதானே. போயிட்டா ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கிப்பட்டு போறானே. என்ன பண்ண போறானோ? இது எந்த ஏரியா? ஏன் ஏரியாடா? என்ன ட்ரமுக்குல இருக்கிற பேசுவே? அட பாவியரா, மிந்தியெல்லாம் அடிச்சிட்டு போவாருங்க, இப்ப என்னடா துவைச்சு பிழிஞ்சு காய போட்டு கிளிப்பு மாட்டிட்டு போறாருகள? ஐயா, காஞ்சவன வந்து அயன் பண்ணி விட்டுருக்கான். செல் நின்னாச்சு, கவனிச்சாச்சு. திரும்ப இடத்துல என்ன சிக்னல்? என்ன போட்டிருக்கு? திரும்ப முன் சிக்னல் செய்யவும். அதான் வா, திரும்பும் முன் சிக்னல் செஞ்சாச்சு. அம்மா தேங்க்யூ. இப்ப கன்ஃபார்ம். என்னடா சொல்ற? என்னை ஓயாம அடிச்சு பாக்குற மாதிரி தொட்டின என்ன அர்த்தம்? என் நேரமே என்னை தொடணும்னு அர்த்தம். அதுக்கு நான் இப்ப சம்மதிக்க மாட்டேன். அப்படி நீ என்ன தொடரா இருந்தா www.inr.com. சரியான லூசிச்ச. அப்பாடா, ஊர்ல போற வரண்டா அடி வாங்காம அவ ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கி சமாளிச்சிருந்தா சாமி. யாரது நல்லாத்தான போயிட்டு இருக்கு அவளேதான். இந்த அஞ்சலி துரை லவ் மேட்ரு கப்சான் நினைக்கிறேன். அதத்தான் நான் சொல்ல நினைச்சம்மா. நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. நமக்கு ஏன் சந்தேகம்? துரை கிட்டே கேட்டுருவோம். சரதா, மேல போற கேஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து என் பொண்ணோட வாழ்க்கையில பல்லாங்குழி விளையாடிட்டு வாங்க போல இருக்க. என் கழுவிகளா, அஞ்சலியும் துரையும் லவர்ஸா லேதான்னு தெரிஞ்சுக்க உங்க காதுக்குள்ள ஒரு குறைச்சல். கவலைப்படாதீங்க, அந்த மேட்டர நான் ஓபன் பண்றேன். எப்படி? அப்படியே ஜூம் பண்ணு. எது ஜூமா? நானும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கிறேன். இது ஒரிஜினல் இல்ல, கிராபிக்ல ஏதோ கோல்மால் பண்ணி இருக்கிறான். ஏய், யாரு பெர்மிஷன் கேட்டி லேப்டாப் ஓபன் பண்ணீங்க? கோச்சுக்காதம்மா, இவங்க எல்லாரும் அஞ்சலிக்கும் துரைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்காங்கிற சந்தேகத்துல கிளம்பிட்டாங்க. நான் தான் அடக்கி உட்கார வச்சு இத காமிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, துரை அங்கிள நீங்க முதல் முதல்ல எங்க பாத்தீங்க? கண்ணகி கரெக்டா போட்ட லாக்கு. ஒண்ணு தர மாட்டேன்னு சொல்லு, இல்ல தட்ட தூக்கிட்டு பின்பக்கமா போ. அதை விட்டு விட்டு வாய்க்கு நேரம் காட்டி காட்டி ஏன் அப்படி அலக்கழிக்கிற? மூதேவி, என் மூமெண்டே அப்படிதான்டா. மூமெண்டே அதானா? மறந்து போச்சு. சரி, அதற்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? உனக்கு ஹெல்ப் சொல்லு. இங்க அஞ்சலின்னு ஒரு சூப்பர் பிகர் தெரியுது பத்தியா, அதை எனக்கு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடுறியா? அஞ்சலியே நான் கரெக்ட் பண்ணமா? உனக்கு இல்லையா, எனக்கு கரெக்ட் பண்ணி விடு. யாருக்கிட்ட என்ன கேக்குற நீ? என்னையா ஓ மகளை கேட்ட மாதிரி குந்தளிக்கிற? இந்த பாரு, நீ அவளை எனக்கு கரெக்ட் பண்ணி விட்டினா ஓ வயசு கேட்ட மாதிரி நான் ஒரு மகரை உனக்கு கரெக்ட் பண்ணி விடுறேன். இந்த தட்டபடி கொட்டாங்க, தூக்கிப்பிடி. ஏன் அப்படி மாத்தி மாத்தி குத்துற நீ? டேய், தொலைச்சு போடுவான் போடுவா. இரு இரு இரு. ஆமா, உனக்கு ஒரு கை விளங்காதுல? ஆமா. இது இல்லையா அந்த கையே? எனக்கு தெரியுதா, போடா. மத்த நேரமெல்லாம் கையால் பூரா விளங்காம இருக்கு, நம்மள அடிக்கும் போது மட்டும் எல்லா பார்ட்ஸும் ஒர்க் ஆகுது. என்ன சந்தோஷமா இருக்கீங்க? என்ன பாட்டி? முதல்ல இந்த ஸ்வீட்டை சாப்பிடுறா ஐயனாரே. எதுக்கு ஸ்வீட்டு?
நம்ம அஞ்சலி லவ் மேட்டர் ஓகே பண்ணிட்டா. இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. எங்களுக்கு இப்பதான் தெரியும். என்ன தெரியும்? அஞ்சலி துரைய லவ் பண்ற மேட்டர். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? ஐயனாரு, யாரு எங்க லவ்வுக்காக உங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப சாரி அண்ணா. அண்ணாவா? அடி பாவி மகளே, செய்யறதையும் செஞ்சு விட்டு அண்ணா பெரியாரு எம்ஜிஆர் காமராசர் போறாளே. உன்னைய துள்ளி விளையாடுற புள்ளிமானு நினைச்சடி. ஆனா நீ என்னைய தண்ணிய தெளிச்சு விட்டு ஆனா நினைச்சு நல்ல சந்தோஷத்துல உள்ளுப்புற நேரம் பார்த்து வெட்டிட்டு போறியடி. மாமா, யாரு நல்லா தர போயிட்டு இருக்கு? தூக்குங்க. தூக்குறண்டா. என்னம்மா? மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. திருக 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 ஒவ்வொரு புள்ளா எடுத்து காதலுங்கிற கூட்ட கஷ்டப்பட்டு கட்டினேன். அசந்த நேரம் பார்த்து அதை ஆட்டைய போட்டு அந்த கூட்டுக்குள்ள இன்னொருத்தையும் குடி போயிட்டானே. இது என்னடா நியாய ஆண்டவா? பெரிய பி சுஷிலால் அதான் மங்கேஷ்கார் ஆசா போசா பாடுறாக. இதுல ஒன்னும் குறைச்சல. எங்க போற? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட? நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன் பூரா. உனக்கு நல்ல முடியல இருக்காயின் அர்த்தமா? சரி, என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. என்ன குழம்பாகற கோழி மாதிரி கழுத்தாட்டிக்கிட்டு இருக்க? மனசுல இருக்கிறது ஏதோ வாய்வருக்கு வருது, அது கக்காம கப்பன் முழுங்கிட்டு இருக்க. அப்படி முழுங்காத, புடுங்கி தள்ளிடும். புடுங்கி தள்ளுமா? சரி, ஓபனா சொல்லு. நீ கேக்குறதுக்காக மனசுல உள்ளத ஓபனா ஓபன் பண்ண சொல்லிட்டு குசும்ப பத்தி அவனுக்கு. இவன் நம்மள டைம் பாஸ்க்குனே வச்சிருக்கானோ? என்ன மன்னிச்சிருப்ப? என்னமா பேசுற? முதல்ல அஞ்சலி, பின்னாலேயே அவங்க அப்பே, அப்புறம் அவன் தங்கச்சி, தங்கச்சி புருஷன், அப்புறம் அம்மா. என்னத்த, இனி இந்த ஆசிரமத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமம். கரையாம்பட்டி சார். கரையாம்பட்டியா? இந்தா சார் பாக்கி 250 வரும்போது தர்றேன். என்ன வந்துட்டானுங்க? நம்ம காசை கேட்டதுக்கு என்ன மாதிரி கொந்தளிக்கிறாயா? பத்தல கொண்டு வரணும். டிக்கெட்டை கேட்டே வாங்க மாட்டேங்கிறீங்களா? டிக்கெட்டை மட்டும் கேட்டு வாங்க சொல்றேன், சில்லைய கேட்டா சண்டைக்கு வர்றானுங்க. இல்ல மறந்துருவீங்களோன்னு நீட்டிப்பிட்டேன் சார். யாரையா மறப்பா? சாவுக்குறாங்க. யாரு அந்த ஊர்ல நாலு பேர் இறங்கடா? நாங்க தாங்க. 7 ரூபாய் நீங்க எடுத்துக்கிட்டு பாக்கி 2 ரூபாய் இந்த ஆள் மூஞ்சி தூக்கிறி எழுதுறியா? அப்பாடா, ரோசை போட்டு கொடுத்துட்டாயா? இந்த அணத்த அணத்தெல்லாம் கிடைக்குமா அந்த காசு? இனி நிம்மதி இறங்குவோம்ல? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டு புலி வாழை புடிச்சனா? மொத்தமா சேர்ந்து 10 ரூபாய் தரணுமா? ஐயோ, அப்படி இல்லைங்க. இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? என்ன இந்த பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறானுங்க? 250ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250ங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 250. அப்படினா மொத 10, இப்ப 10, ஆக மொத்தம் 20 ரூபாய் தரணுமா? நாங்க ஐயோ சத்தியமா அப்படி சொல்லலங்க. அம்மா, உம்மா, ஊத்துடா.
மறுபடியும் ஜிஎஸ்ஆ எவ்வளவு தரணும் 2.50 எவ்வளவு தரணும் 2.50 எவ்வளவு தரணும் 2.50 2.50 ஆக மொத்தம் 30 அப்பாடா ஜன்னல் ஒட்டி உட்காந்தாச்சு மருதமல்லி 10 ரூபா மருதமல்லி 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 நல்ல வாசமா இருக்குமா வந்து பாருங்கண்ணே கம்மியா இருக்கு வேணாம் வேணாமா வேணா பேசாம திருப்பி கொடுக்க வேண்டியதாடா மூந்து பார்த்தா மூந்து பார்த்தா வாசம் எல்லாம் போயிடுமே அடுத்தவன் எப்படி விற்கிறது என்ன 10 ரூபாய் இல்ல மூக்க உடைச்சு விடுவேன் என்ன திமிரு பிடிச்ச வியாபாரம் நீ அங்கிட்டு போயிட்டியா வீட்டுக்கு போய் அணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க என்ன இன்ஜினா பாயிருச்சு நல்லா தான போய்கிருச்சு ஒழுங்கானுபாய் இதெல்லாம் பெரிய பித்தலாட்டம்டா நான் போற வாங்கிடா எனக்கு ரம்டா தான் வேணும் நான் ரம்டா கொடுத்துருக்கடா இல்லையா இந்தாடா போ பரவாயில்ல மருதமல்லி 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 பூ விக்கிறவன் முறுக்கு விக்கிறவன் பழம் விக்கிறவன் எல்லாம் டிரைவர் கண்டுட்டு கரெக்ட் பண்ணா என்ன மாதிரி பாசஞ்சர் நிலைமை எல்லாம் இப்படித்தான்டா இருக்கும் முகரைய பாரு பஸ்ஸுக்கு டிக்கெட் 5 ரூபா பூ 50 ரூபா ஆம்பளைக்கு எல்லாம் கட்டாயமா பூ கொடுத்துட்டு போறாங்க நல்ல பார்ட்னர்ஷிப் இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க என்னது இது ஐயோ பேப்பர் பண்றது அட பாவிகளா டேய் மதுரமல்லி மதுரமல்லி மதுரக்காரனே வாடா ஏமாத்திட்டு போறயா அண்ணே இவன் ஜெருகுறானே யார் இவனா இங்க வா 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 இவன் சரியா வர மாட்டான்டா இவன் தானே சரி வருவான் சரியா வர மாட்டான்டா சம்பந்தமே இல்லாம நம்மள பத்தி பேசுறாங்க இவன் மூஞ்சிய பாருங்கனே இவன் தானே கரெக்ட் சரியா வர மாட்டான்டாங்க எதுக்கு சரியா வருமே எதுக்கு சரியா வர மாட்டேன்றாங்க நம்மள இவன் சரியா வருவானே என்னடா சரியா வருவானா என்ன திடீர்னு கோவம் ஆயிட்டா இவன் மூஞ்சி சரியா வரமாட்டா சரியா வரமாட்டா நினைக்கிறேன் நீ எப்படா சரியா வருவா அண்ணே நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன் யார் இவனா ஆமா நீ சரியா வருவியா சொல்லிட்டு அது உனக்கு தேவையில்லாத விஷயம் மூஞ்ச பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கீங்க மூஞ்சி பார்த்து சொன்னா சரியா வந்துருவியா தேவையில்லாத விஷயம் போடா எதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லாமே போ சொல்றானே நல்லா தானடா போய்க்கிருந்த நானு போடா என்ன இப்படி கத்துற அண்ணா அண்ணா யாரு ஏண்டா மாவனே
எங்கயோ ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு என்ன இவன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற? இல்லப்பா, இந்த ஆள் அன்னைக்கு எதுக்கோ சரிப்பட்டு வரமாட்டேன் சரிப்பட்டு வரமாட்டேன்னு என்ன போட்டு அடிச்சான். எனக்கு மனசு உளைச்சலாவே இருந்துச்சு. சரி, ஊருக்கு போறதுக்குள்ள இந்த ஆள்கிட்ட கேட்டு போலான்னு வந்தா சொல்லவே மாட்டேங்கிறான். பாத்தாலு ஏ முனியாண்டி, என்னடா ஓனாண்டி, என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? ஏ ஓனாண்டி, ஓ மயன் அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டாடா. இல்ல, என் மகன் எல்லா விஷயத்துக்கும் சரிப்பட்டு வருவா. அறிவு கேட்ட ஓனாண்டி. அதுக்கா ஆஹா, நம்ம அப்பனும் அவன் கூட சேர்ந்து நம்மளை அடிப்பான் போல் இருக்க. என் மாவன் அதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டான். பெத்த அப்பனே சொல்லிட்டான், டவுட் கிளியர் ஆயிடுச்சு, கிளம்பிடா. யோ, எப்படியா டவுட் கிளியர் ஆகு? சொன்னா தானே டவுட் கிளியர் ஆகு. எதுக்கு யா சரிபட்டு வர மாட்டேன் சொல்லுங்க, தயவு பண்ணி. அப்ப அப்பா சொல்லுப்பா, எதுக்கு அப்பா? அதெல்லாம் சொல்ல முடியாதுரா, சொன்னா இந்த ஊர் ஒத்துக்காது. ஐயோ பெத்த அப்ப, நீயே சொல்லலாம், நெஞ்சு வெடிச்சிருப்பா. எதுக்கு சரிபட்டு வர மாட்டேன்? ஒப்பந்தம் தான் சொல்றான்ல, நீ அந்த விஷயத்துக்கு சரிபட்டு வர மாட்டான்னு. அப்புறம் என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க? போடா. ஐயோ, கையெடுத்து கூப்பிடுறியா? தயவு பண்ணி சொல்லுங்க, என்னால முடியலையா சொல்லுங்க. ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருக்கல, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் சரிப்பட்டு வர மாட்டேன்ட்டு. அப்புறம் ஏன்டா உயிரை வாங்குற? புறப்படும் முதல்ல போடா. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. எப்ப அடிச்சாலும் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அடிப்பாங்க. அது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இப்ப அடிச்சதுக்கு காரணமே சொல்லாம அனுப்புறாங்களே. நான் எப்படா ஊர்ல போய் பொழப்பு தலப்ப நடத்துறது? என் நேரமும் மனசு உறுத்துமே. எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா.